வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு வந்து எப்படி வந்து மாற்றுறது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக வேறு ஊரில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கொரோனா டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து திரும்பிட்டாங்க. இப்போ வேலை செஞ்ச எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செஞ்ச ஊரில் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பி அவங்களோட சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் வந்து வேளச்சேரி இல்லை ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கிற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் இருக்கிற வேளச்சேரி பிரான்ச்சோடைய ஐஎஃப்சி கோடு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கலுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரான்ச்சோடைய ஐஎஃப்சி கோடுக்கு வந்து மாறும். இது மட்டும்தான் வந்து மாறுமே தவிர உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் லாகின் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான கஸ்டமர் ஐடி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்சி கோடு மட்டும்தான் மாறும். இந்த ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஐஎஃப்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் போட்டு தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த பிரான்ச்சின் மாற்றுறப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்சி கோடை வந்து மாற்ற சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பிரான்ச்லேருந்து மாறினதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்சி கோடை மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கரெக்டாக வந்து விழுகும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு வந்து தப்பாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இது மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும். உங்களுக்கு யாரெல்லாம் பணம் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப், அதாவது ஆக்சிஸ் பேங்க் ஃபோன் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோன் ஆப்புக்குள்ளேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்புக்குள்ளார எப்படி வந்து இந்த பேங்க்கை வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து மாற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சிஸ் பேங்க்குக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து இந்த சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக வந்து நான் அந்த ஆப்ஷனை வந்து நிறுத்துங்க. நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மூணாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கான்டாக்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லோன் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சிக்னேச்சர் ஃபார் டிஜிட்டல் அக்கௌண்ட், சப்மிட் ஏ ஃபார்ம் 15GH, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுது. கரெக்ட் அப்படின்னு சொல்லால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்கரெக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது அப்படின்னா இன்கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த இதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த சிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச் பேரை வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். அதாவது அந்த லொக்கேஷன் பேரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கிற அக்கௌண்ட்டை நாமக்கலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாமக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச் பேரை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு சொல்லி அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பிரான்ச்சிலேருந்து புது பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது. அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸ் அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 3 நாள் வரைக்கும் அந்த பிரான்ச்சிலேருந்து இந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் கணக்கு வழக்கோ பணம் எடுக்கிறதோ பணம் போடுறதோ அந்த மாதிரியான எந்த விதமான ப்ராசஸும் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறும். இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலியமாக எப்படி வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வாங்க எப்படி இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் லாகின் பண்ணிக்கிங்க. ஆக்சிஸ் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்குள்ளே லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபார்ம் 16 அப்டேட் நாமினி ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து போடணும். போடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ நம்ம வந்து தமிழ்நாடு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். அதே ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லேயே வரும். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே போவோம் அடுத்த ப்ராசஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஓடிபி வந்து கொடுக்குறேன். ஓடிபி போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக் எந்த பிரான்ச் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரான்ச் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் பழைய பிரான்ச்சிலேருந்து புது பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான இன்னும் ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிஷியேட் பண்ண ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்பை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ப்ளாரை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ஷன் ஆப்ஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியாக ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுற ஸ்டெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எந்த பிரான்ச்சு அது அந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே ஒரே இதாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வேறு இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.